वीडियो पाक अने वनकम वीडियो नम्बर ये पे पाकप्रा रीसंटा माइक्रोमैक्स तरफ माइक्रोमैक्स स्मार्टफोन रे स्मार्टफोन लॉन्च पड़ा माइक्रोमैक्स इन वन बी इन माइक्रोमैक्स इन नोट वन रे स्मार्टफोन लॉन्च पड़ा रे स्मार्टफोन ना हिटाचे इंडियन मार्केट ना सेलसाचे रीसंटा माइक्रोमैक्स तरफ न्यूस अंत माइक्रोमैक्स इन नोट वन அந்த மொபைலோட சக்சஸரா மைக்ரோமேக்ஸ் இன் நோட் ஒன் ப்ரோ இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இப்போ தெரிய வந்திருக்கு. இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் ஒன் ப்ரோ இந்த மொபைலோட அன்பாக்சிங் பார்க்க போறோம், ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது முதல்ல வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போறமா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க ரெடி பார்த்துட்டே முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க கௌதம் ஜி சேனல், வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் ஒன் ப்ரோ இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் வீலில் என்னென்னக்குன்னு பார்ப்போம். கீழே வந்து இன்னொன்று பெருசாக போட்டிருக்காங்க, பை மைக்ரோமேக்ஸ்ன்னு இருக்குது. மைக்ரோமேக்ஸ் இன் நோட் ஒன் ப்ரோன்னு இருக்குது, பெருசாக எழுதியிருக்காங்க, பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்குது. நம்ம டெக்கில் வந்து 64 GB இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. இதோட ஹையர் வேரியண்ட் வந்து 120 GB இருக்குது, வாங்கினா அதிகம் வாங்கிக்கலாம். பாக்ஸ் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க, பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்னக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே மேலே வந்து ஃபோன் தான் கொடுக்குறாங்க, ஃபோன் பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃபோனை தூக்கி சைடில் வச்சுட்டு அடுத்ததாக உள்ள என்னக்குன்னு பார்ப்போம். அடுத்ததாக உள்ளே வந்து ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அப்புறமாக கீழே வந்து சில யூஸர் கேஸ் கொடுத்துருக்காங்க, உங்கள் மொபைலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நம்ம சைடில் வச்சுருவோம். அடுத்ததாக உள்ளே வந்து ஒரு மைக்ரோமேக்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து 30 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. ஒரு தடவை சார்ஜ் போட்டிங்கன்னா 0 to 100 வந்து 1 hour இல்லைனா 1.5 hours அவங்களுக்கு வந்து ஸ்பீடு ஏறிடும். அந்த அளவுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஸ்பீடாக ஏறிடும். இதையும் சைடில் வச்சுருவோம். அடுத்ததாக சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா கேபிள் வந்து டைப் சி கேபிள், உங்கள் மைக்ரோமேக்ஸ் மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், நல்லாவே ஸ்பீடாக ஏறும். இதையும் சைடில் வச்சுருவோம். இப்போ நீங்கள் இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் ஒன் ப்ரோ இந்த மொபைல் வாங்கணுன்னு வச்சிங்கன்னா இந்தந்த ப்ராடக்ட்ஸ் அவங்க வந்து உள்ளே இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் ஒன் ப்ரோ இந்த மொபைலோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக ரிலீஸ் பண்ணப்பட்ட மைக்ரோமேக்ஸ் இன் நோட் ஒன் அதே டிசைன் மாதிரி தான் இருக்குது, ஒரு சேஞ்சஸ் இல்லை. அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து எக்ஸ்மாக கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் போன ரிலீஸ் பண்ண மைக்ரோமேக்ஸ் இன் நோட் ஒன்னு இருந்துச்சு, நோட் ஒன் ப்ரோலும் இதே மாதிரி தான் இருக்க போகுது. ரொம்ப க்ளீனாக சூப்பராக இருக்குது, டிசைன் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து ஃபோனை வந்து வெயிலில் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் மாதிரி தெரியும், பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. பின்னாடி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, கேமராஸ் இருக்குது, ஸ்கொயர் ஷேப்பில் கேமராஸ் இருக்குது, பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த டிசைன் பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. நீங்கள் வந்து வெயிலில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு லக்ஸரியஸ் ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும். டிசைன் பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த மைக்ரோமேக்ஸ் மொபைலில். இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் ஒன் ப்ரோ இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்க்க போகிறோம். ரைட் சைடில் வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க, அப்புறமாக வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பவர் பட்டனை நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பட்டனை நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் அந்த ஃபியூச்சரும் எனேபிள் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ வர மேக்ஸிமம் மைக்ரோமேக்ஸ் மொபைல்ஸில் இந்த கூகுள் அசிஸ்டன்ட் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி தான் கொடுப்பாங்க. லெஃப்ட் சைடில் வந்து ஸ்லிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, ஸ்லிம் ஸ்லாட்டில் வந்து நீங்கள் வந்து மூணுமே போட்டுக்கலாம், SIM 1 + SIM 2 + மெமரி கார்டும் போட்டுக்கலாம். மெமரி கார்டு வந்து 512 GB வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் மெமரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்க போகுது. பாட்டம் அதாவது கீழே வந்து டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்குது, அப்புறமாக ஒரு மைக் இருக்குது, ப்ரைமரி மைக் இருக்குது வித் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட்டும் உண்டு. அப்புறமாக பாட்டு கேட்கறதுக்கு 3.5 FM ஜாக் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இதான் இந்த மைக்ரோமேக்ஸோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் ஒன் ப்ரோ இந்த மொபைலோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 820 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து ஒரு ஆக்டோகர் ப்ராசஸர் தான், உங்களுக்கு வந்து கேமிங் எடிட் பண்ணாலும் சரி ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்க போகுது. ஹை பெர்ஃபார்மன்ஸ் அதாவது பப்ஜி இந்த மாதிரி பெரிய பெரிய கேம் விளாண்டா கூட ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும், லேக்கிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது, ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்க போகுது. இந்த ப்ராசஸர் வந்து இந்த மொபைலுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்க போகுது. அக்கிட்ட ஜிபியூ வந்து மேலி G52 கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் அதாவது ப்ராசஸர் ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. இப்போ நம்ம இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் ஒன் ப்ரோ இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்துருப்போம். இப்போ இந்த மொபைலோட
ரேம் வேரியண்ட் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து ரெண்டு வேரியண்ட்டில் அவைலபிளாக வரப்போகுது. ஒன்று வந்து 6 GB ரேம் அண்ட் 64 GB இன்டர்னல் கொடுக்குறாங்க. அதோடய ப்ரைஸிங் வந்து 17,000 ருபீஸ் வருது. ரெண்டாவது வேரியண்ட் வந்து 6 GB ரேம் அண்ட் 128 GB இன்டர்னல் கொடுக்குறாங்க. அதோடய ப்ரைஸிங் வந்து 19,000 ருபீஸ் வருது. ரெண்டு வேரியண்ட்டுக்கும் 2,000 ருபீஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் வருது. வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் ஹையர் வேரியண்ட் வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 ப்ரோ இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து 6.5 இன்ச் ஒரு IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆம்லோட் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா 20,000 ருபீஸ் தான் வருது ஹையர் வேரியன்ட்டு, அதாவது 19,000 ருபீஸ் வருது. ஒரு ஆம்லோட் டிஸ்பிளே கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த மொபைலில் வந்து IPS LCD தான் கொடுத்துருக்காங்க, ஓகேன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ரிஃப்ரெஷேட் வந்து 90 Hz கொடுத்துருக்காங்க, நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஸ்மூத்தாகவே இருக்கும். இந்த மொபைலோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 1080x2400 pixels கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9 கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெரிய டிஸ்பிளேனு சொல்லலாம். இந்த மொபைலில் வந்து சேஃப்டிக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 செப்பர்ட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஃபோன் பேசும்போது தெரியாமல் கூட கீழே போட்டால் கூட உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச் ஆக வாய்ப்பு இல்லை. அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, அந்த சேஃப்டியும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 ப்ரோவில் டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு நல்லாவே கிளாரிட்டியாக கொடுத்துருக்காங்க, சூப்பராகவே இருக்க போகுது. இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 ப்ரோ இந்த மொபைலோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து 5000 mAh ஒரு மேக்ஸிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க, ஒரு பிக்கஸ்ட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. லித்தியம் அயான் பேட்டரி கொடுத்துருக்காங்க, பாலிமர் பேட்டரி கொடுத்தா நல்லாயிருக்கும். லித்தியம் அயான் பேட்டரி வித் நான் ரிமூவல் பேட்டரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து பேட்டரி ரிமூவ் பண்ண முடியாது. அதுக்கடுத்து சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்கன்னா 0 to 100 வந்து 1 hour இல்லைன்னா 1.5 hours ஸ்பீடாக ஏறும். அந்த அளவுக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறமாக டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி கேபிள் மூலம் சார்ஜ் பண்ண முடியும். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 ப்ரோவில் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்க போகுது, மேசிவாக இருக்க போகுது. இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 ப்ரோ இந்த மொபைலோட கேமரா பற்றி பார்க்க போகிறோம். கேமரா வந்து ரியரில் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமரா வந்து 64 MP ஒரு ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா வந்து 8 MP ஒரு அல்ட்ராவைட் கேமரா கொடுத்துருக்காங்க. மூணாவது கேமரா வந்து 2 MP ஒரு டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. நாலாவது கேமரா வந்து 2 MP ஒரு மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்க போகுது, ஏன்னா ப்ரைமரி கேமரா 64 MP கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்க போகுது. ரியரில் வந்து உங்களுக்கு வந்து HDR சப்போர்ட் உண்டு, LED சப்போர்ட் உண்டு, பனோரமா, ஸ்லோ மோஷன் அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p அட் 30 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோமேக்ஸ் மொபைலில் ரியர் கேமரா ரொம்ப அட்டகாசமாக இருக்க போகுது. இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 ப்ரோ இந்த மொபைலோட செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபியில் வந்து சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க, சென்ட்ரலாக பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. எத்தனை மெகாபிக்சல் கேமரானா 16 MP ஒரு சிங்கிள் பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. நீங்கள் வந்து ஒரு யூடியூப் விளாகர் பண்ணிங்கன்னா, விளாகிங் பண்ணிங்கன்னா இந்த மொபைல் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்க போகுது. செல்ஃபி கேமரா நல்லா கிளியாரிட்டியாக இருக்க போகுது. உங்களுக்கு வந்து HDR போட்டோ உண்டு, அந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080 at 30 FPS வீடியோ ஷோ பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த மைக்ரோமேக்ஸ் மொபைலில் ரியல்லையும் சரி செல்ஃபிலையும் சரி கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 ப்ரோ இந்த மொபைலோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் வந்து 2 கலரில் அவைலபிளாக இருக்க போகுது. ஒன்று வந்து ப்ளூ கலர், இன்னொன்று வந்து ஒயிட் கலரு. ரெண்டு கலருமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இது வந்து ப்ளூ கலரு, எப்போ இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மொபைலோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் வந்து அவ்வளோ அதிகம் கிடையாது, 174 grams கொடுத்துருக்காங்க, அவ்வளோ வெயிட்னு சொல்ல முடியாது. 5000 mAh கொடுத்துருக்காங்களே பேட்டரி, ரொம்ப ஹெவியாகமாக கேட்டிங்கன்னா அவ்வளோ ஹெவியாக இருக்குது. உங்களுக்கு வந்து பிரிக்க நல்லா கிரிப்பாக இருக்கும், யூஸ் பண்ணிக்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும். 174 grams கம்மியாக சொல்லலாம். இந்த மொபைலோட OS பற்றி பார்க்க போகிறோம். OS வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம்.
இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் ஒன் ப்ரோ இந்த மொபைலில் நீங்கள் வந்து 5G சிம் போட்டுக்கலாம், ரெண்டு சிம் போட்டுக்கலாம், சிம் ஒன் ப்ளஸ் சிம் டூ போட்டுக்கலாம், ப்ளஸ் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். மெமரி கார்டு வந்து 512GB இருக்கு, எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். அந்த மொபைலோட சென்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சென்சர்ஸ் வந்து ரியரில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்க போகுது. செல்ஃபியில் வந்து ஒரே ஒரு பஞ்சுவல் கேமராவில் ஃபேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஸ்பீடாகவே இருக்க போகுது. அப்புறமாக சென்சர்ஸ் வந்து காம்பஸ், ஜெயரோமீட்டர், ஆக்சிலோமீட்டர், லைட் சென்சார், அந்த மாதிரி எக்கச்சக்கமான சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. இந்த மொபைலோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் வந்து ஒய்ஃபை, ஜிபிஎஸ், 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, ரேடியோ, அந்த மாதிரி எக்கச்சக்கமான சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த மொபைலில் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து எப்போ இந்தியா லான்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் ஒன் லான்ச் பண்ணியிருந்தாங்க, கூடவே 1B லான்ச் பண்ணியிருந்தாங்க. உடனே வந்து இந்தியா லான்ச் பண்ண மாட்டாங்க. எப்போ லான்ச் பண்ண போகிறாங்கன்னா January 2021 அப்போ தான் லான்ச் பண்ண போகிறாங்களாம். அதாவது January 2021 லான்ச் பண்ண போகிறாங்களாம். மிட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க, அதாவது 15 லான்ச் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். 15-16 லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கன்ஃபார்ம் டேட் தெரிய வரல, ஜான் மிட்னு தெரிய வந்திருக்கு. டேட் தெரிய வந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட்டாக சொல்கிறேன். கடைசியாக ஒரு வாட்டி இந்த மொபைலோட ப்ரைஸிங் சொல்லிடுறேன். ப்ரைஸிங் வந்து ரெண்டு வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்கும்போது, ஒன்று வந்து 6GB ரேம் அண்ட் 64GB டிரிம் கொடுக்குறாங்க, அதோட ப்ரைஸிங் வந்து 17,000 ருபீஸ் வருது. ரெண்டாவது வேரியண்ட் வந்து 6GB ரேம் அண்ட் 128GB கொடுக்குறாங்க, அதோடய ப்ரைஸிங் வந்து 19,000 ருபீஸ் வருது. ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். இவ்வளோ ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, ப்ராசஸரு, பேட்டரி, கேமரா எல்லாமே பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம், வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இந்த ப்ரைஸுக்கு இது ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் ஒன் ப்ரோ இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, பிடிச்சிக்கும் நினைக்கிறேன். பிடிச்ச மாதிரி இருக்கலாம், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோவில் வந்து இந்த மைக்ரோமேக்ஸ் இன் நோட் ஒன் ப்ரோ இந்த மொபைலோட ஃபுல் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சதான் மறக்காமல் இப்போ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர் கூட ஷேர் பண்ணுங்கள். மீன் உங்களை இதே மாதிரி அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.